May I come in? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஜன்வென்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் டாப் ஃபைவ் பக்ஸ்லாம் பார்க்க போகிறதுல கைஸ், எப்படி வந்து எஃப்எஃப் மேக்ஸ், அதாவது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து அந்த பழைய காலத்து பண்டிகெலாம் எடுத்தேன், பட் ஆனால் என்கிட்ட இந்த 1 லட்சரூபாவும் போச்சு, இன்னும் 1 லட்சரூபா தான் இருக்குது. அதுக்கப்புறம் டைமண்ட் ராயல் வச்சுரு எப்பயுமே 110 வச்சுருப்பேன், அதுவும் மொத்தமாக உறிஞ்சிக்கிட்டு தான் அந்த ஒரு பண்டிலையும் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம செலவு பண்ண வேணாட்டா, அந்த 1 லட்சரூபா அப்படியே வச்சுருக்கேன் கைஸ் அக்கௌண்ட்டில். ஸோ அந்த கோல்டு கிடைக்கிற டெய்லி வந்து 300 கோடி தான் வந்து கொடுப்பானுங்க. ஸோ அதில் தான் வந்து இந்த 1 லட்சரூபா வந்து போயிடுச்சு கைஸ். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஃப்எஃப் மேக்ஸ் எப்படி யூடியூப்பில் பொறுத்தவரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் டெலிகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, போங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட தேவையில்லை கைஸ், எந்த லிங்க்கோ தேவையில்லை, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. கேம்குள்ளே போனீங்கன்னாவே வந்து எஃப்எஃப் மேக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பானுங்க. இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த லிங்கே வந்து கொடுத்தானுங்க கேம்குள்ளே. அதாவது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதுலேருந்தும் நீங்கள் பண்ணலாம், அடுத்து இன்னொரு குறுக்கு வழியும் இருக்குது. குறுக்கு வழினா வந்து நான் எதுவும் வந்து இல்லீகலான லிங்க்லாம் இல்லை கைஸ், அதாவது அதுவும் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது தான். நீங்கள் கேம்குள்ளே போகாமல் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறது அது எப்படிங்கிறது வந்து வீடியோவில் கடைசியில் வந்து சொல்கிறேன் கைஸ். ஸோ நீங்கள் உள்ளே போனோடனே வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து இருக்கும், மொக்க மிஸ்ட்ரி ஷாப்பு. அதுக்கப்புறம் ப்ரீ ரிஜிஸ்டர் ஃபார் ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கெளி அக்கா ஃபோட்டோ போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும். ப்ரீ ரெஜிஸ்டர்ட் நவுன்னு அசால்ட்டாக வந்து காமிச்சிருப்பானுங்க, மேலே உங்கள் ஐடி வந்து காமிக்கும், இது ஏன் ஐடி. ஸோ மறக்காமல் வந்து ரெக்யூஸ் கொடுக்குறோம், கொடுத்துக்குங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ன்னு கேட்பானுங்க. ஸோ அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், தப்பாக கொடுத்துறாங்க கைஸ். அப்புறம் வந்து ஐஓஎஸ்க்குனா ஐஓஎஸ், நீங்கள் ஆண்ட்ராய்டாக இருந்தால் ஐஓஎஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது கைஸ். அப்புறம் நீங்கள் ஐஓஎஸ் தான் வாங்குற மாதிரி போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்படி வந்ததுக்கப்புறம் வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்துடும். ஸோ இன்னொரு குறுக்கு வழி என்னன்னா, இந்த கூகுள் ப்ளேக்குள்ளே போகிறது தான் கைஸ். இதுனா கடைசியில் வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இல்லை. நான் ஏற்கனவே வந்து காலையில் குறுக்கோலியிலே போயிட்டு ப்ளே ஸ்டோரில் பண்ணிட்டேன், ஏன்னா இது வந்து இப்போ 10 மணிக்கு தான் வந்து கொடுத்தானுங்க. நான் வந்து காலையில் 8:30 வந்து கேமுக்குள்ளே போயிட்டு பார்த்தேன், எதுவுமே வரல. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தா வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் வந்து இது வந்து 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். அது எப்படின்னா, வந்து குரோமில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு போட்டால் கூகுள் ப்ளேயில் வந்து அதை வந்து காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து லான்ச் பண்ணல, இருந்தாலும் வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. அது நேற்று ஸ்டார்ட் ஆச்சு, நான் முந்தா நேற்றே வந்து பண்ணிட்டேன். ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள், அது எப்படி எப்படி பண்ணுங்கிறது வந்து அப்புறமேல உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் கைஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த லிங்கை வச்சு வர சொன்னீங்கன்னா. ஸோ உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான எது இதெல்லாம் வந்து எந்தெந்த ரிவார்ட்ஸ்லாம் வேணுமோ மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க கைஸ். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இது இந்த பண்டில் வந்து உங்களுக்கு வேணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 பேர்த்த கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுவும் நீ 50 பேர்த்த கூப்பிடலைனாலும் டாப் 50க்குள்ளே வரணும். ஸோ அதெல்லாம் நமக்கு வேணாண்டா சாமி, எனக்கு இந்த 10 டைமண்ட் ராயல் உச்சர் கிடச்சா போதுன்னா கேமுக்குள்ளே போயிட்டு நான் தள்ளுற மாதிரி அப்படியே தள்ளிகிட்டே இருங்க கைஸ். ஸோ இப்படி வந்து மேலேருந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் கைஸ். ஸோ அப்புறம் அவ்வளோதாங்க கைஸ் இன்னைக்கு வீடியோ, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இப்படி அந்த குறுக்கு வழி என்னன்னு பார்க்கலாம். குறுக்கொழின்னா அது லீகலான வழி தான் இருந்தாலும் நான் குறுக்கு வழி தான் சொல்கிறேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அது நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்குங்க கைஸ். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதை வந்து நான் என்னோடய கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஐடியில் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ரெஜிஸ்டர் 1 கிடைக்கலனாலும் மீதி 7 கிடைக்கலாம். ஸோ 8-1 கிடைக்காத கைஸ் நமக்கு. ஃப்ரீ ஃபயர்னு போட்டோடனே கீழே வந்து ஃப்ரீ கரைனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸின் இருக்கும், அதை அழுத்தி ப்ரீ ரெஜிஸ்டருங்கிறத வந்து கொடுத்துக்குங்க கைஸ். இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும், மறக்காம பண்ணிடுங்க, அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும், ப்ரீ ரெஜிஸ்டர்னு கொடுத்துட்டு இன்ஸ்டால் வின் அவைலபிள் அப்படிங்கிறத அழுத்திட்டீங்களாம். நீங்கள் போயிட்டு இன்ஸ்டால்ங்கிறத கொடுக்க தேவையில்ல, அது எப்போ வந்து அந்த ப்ரீ ரெஜிஸ்டர் முடிஞ்சு வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கிதோ தானாக டவுன்லோட் பண்ணிக்கும், உங்கள் நெட்டு எடுத்துக்கும், ப்ளஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கும் கைஸ். ஸோ அதுக்காக தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ அப்புறம் அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெண்டாக ஃப்ரீ ஃபயர் வந்து கண்டிப்பாக வந்து 3 GB ராம்லாம் விளையாட முடியாது, மேக்ஸிமம் 4 GB, அதுக்கு மேலே தான் விளையாட முடியும் கைஸ். ஸோ அப்புறம் அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு, நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய், டாட்டா.